ஹாய்களும் எல்லோருக்கும் நாக்கா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், செல்லம்மா சீரியல் என்ன போட போகிறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா வேணே மேகா வந்து ஒரு பிளான் போட்டாங்க, அது முடிய வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மா வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஃபோன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேணே ஆர்த்தியோட வந்து சம்மந்தி வீட்டுக்கு வந்து போட்டுட்டு வேணே வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஆர்த்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆர்த்தி வந்து செல்லம்மா பிடிச்சி வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்துவோட அம்மா வந்து கோபமாக இருக்காங்க, தங்கச்சி இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேலே கோபமாக இருக்காங்க. இப்போ சித்துவும் வந்து பேச மாட்டேன்ட்டாரு, நேற்று வந்து ஓடி போனாங்க, நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, அப்போ நான் நீங்கள் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நிரூபிக்கணும், உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு செல்லம்மா வந்து திகச்சு போனாங்க, நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்றாங்க. அப்போ தான் வந்து உட்காந்து யோசித்து பார்க்குறாங்க, என் மலர்கிட்ட வந்து நம்ம ஃபோன் இவ்வளோ நேரம் கொடுத்துருந்தோம், அப்போ மலர் வந்து ஃபோன் நீ மலரை கூப்பிட்றாங்க, நீ என்ன பண்ணின ஃபோனு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் வந்து நான் வந்து மொபைல் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் கேம்ஸ் விளையாடும் போது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேகாவோட பொண்ணு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து கூப்பிட்டா விளையாடவான்னு கூப்பிட்டா, அது மொபைலை வச்சு நான் போயிட்டேன், ஆனால் திரும்பி வரும்போது மொபைல் வந்து கீழே கடந்தது, கீழே விழுந்துருச்சுன்னு நினச்சேன், அப்போ வேணால் யாராவது எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து தெரிஞ்சிச்சு, ஓஹோ மேகா தான் வந்து அந்த ஃபோனை வந்து எடுத்து வேணுன்னே இப்படி பண்ணியிருக்கா அப்படின்ட்டு செல்லம்மாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. மேகாட்ட போய் சொல்கிறாங்க, நீ தான் என்னோடய ஃபோன்லேருந்து மாட்டி விட்டான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அதை வந்து நான் நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் வந்து வாசலில் வந்து கேமரா இருக்கும், கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நிரூபிக்கப்படுறாங்களே, எப்படி நிரூபிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து செல்லம்மா சுகமாக இருக்கிறத வந்து பார்க்குறாங்க, மகேந்திரலட்சுமிகிட்ட வந்து விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி எனக்கு நிரூபிக்கணும்னு தெரியலப்பா சொல்கிறாங்க, கவலைப்படாத செல்லம்மா நல்ல மனசுக்கு நல்லதே வந்து நடக்கும், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது மேகா தான் செஞ்சுருப்பாள், இந்த வீட்டில் உனக்கு வேறு யார் இருக்காங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு, அவளாக தான் இருக்கும், எப்படியாவது வந்து நம்மளை வந்து எந்த அளவு நம்ம சொத்துக்களை பிடுங்கி வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கினதை கூட ஒட்டு இல்லாமல் எங்களையும் பாடாப்படுத்தி உன்னையும் பாடாப்படுத்துகிற, அவளை வளர்த்ததுக்கு நான் வந்து நல்லா அணிவிக்கிறேன், அன்பால் பண்பால் என் சொத்தை கொடுத்ததுக்கு நான் வந்து கஷ்டத்தில் கொடுத்துட்ருக்கேன்ட்டு லட்சுமி வழக்கம் போல் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைம்மா நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன், எல்லாருக்குமே இந்த வேலையை செஞ்சது மேகா தான், நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.